அனைவருக்கும் வணக்கம். விஜயா இன்டெகிரல் ஃபார்ம் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களை வினோத். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, செட்டிதாங்கல் மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த செட்டிதாங்கல் சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து கரெக்டாக வந்து உளுந்தூர்பேட்டைக்கும் திருக்கோயிலுக்கு இடையில தாங்க இருக்குது. கரெக்டாக வந்து அந்த சென்டர் பகுதியில் தான் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சந்தை. பார்த்தீங்கன்னா வந்து வாரம் பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய்கிழமை டைமில் வந்து நடைபெறுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி டைமில் வந்து சந்தையில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வண்டி மாடுகள், ஏறு மாடுகள், அது மட்டும் இல்லாமல் வந்து பால் கறக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம், ஏருக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி டுவல் பர்பஸ் மாடுகள் வந்து இந்த செட்டிதாங்கல் சந்தைக்கு வந்து நிறையவே வந்து வந்துட்டு இருக்குங்க. வியாபாரிங்களா? வீட்டு மாடனா? வீட்டு மாடு. நீங்கன்னா வியாபாரிங்களா? சரி சரி, வீட்டு மாடு தாங்களா? சரி சரிண்ணா. என்ன ரேட்ண்ணா வருது மாடு? இது ஜோடியா சேர்த்து 75 ரூபா சொல்றீங்க. சரி, ஏறு ஓட்டிருக்கீங்களா? என்ன வண்டி எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. சரி சரி, ஓகேண்ணா. இந்த செட்டிதாங்கல் சந்தை என்ன கேம்ல நடப்பது? இந்த சந்தை செவ்வாய்கிழமை டைம் தான் நடப்புறோம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து வண்டிக்காக வந்து பயன்படுத்திக்கலாம், ஏறு ஓட்டு வந்து பயன்படுத்திக்கலாம். ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 75 ரூபா பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு தரமான மாடு தான், உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். கம்மி பண்ணி கேட்டால் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. இவர் அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒத்த மாடுகிட்ட தான் வந்து ஓட்டின்னு இருக்காரு. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 35 ரூபா பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வண்டிக்கும் ஏருக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த செட்டிதாங்கல் சந்தை பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ஏறு மாடுகளும் வண்டி மாடுகளும் உழவு மாடுகளும் வந்து நிறையவே வந்து வந்துட்டு இருக்கு. நல்லா ஒரு தூக்கு மாடுகிட்ட கூட வந்துக்கிட்டு இருக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 75-80 அந்தமாரி ரேஞ்சில் வந்து மாடுகள் வந்து நல்லா ஒரு தரமான மாடுகளை வந்து கிடைக்குதுங்க. இந்த வண்டி மாடு பார்த்தீங்கன்னா வந்து ஜோடி வந்து ஒரு 80 ரூபா பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி தாங்க கேட்டுருக்காங்க. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து ஏருக்கும் வந்து ஓட்டியிருக்காங்க, வண்டிகள் வந்து அதிகமாக வந்து ஓட்டி பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல ஒரு கலர் மாடு தான் உங்களுக்கு வீடியோவில் பக்கம் வந்து தெரியும். இந்த வண்டி மாடு பார்த்தீங்கன்னா வந்து ஜோடி வந்து 85,000 பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த செட்டிதாங்கல் சந்தையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஜோடி மாடு வந்து நல்ல ஒரு தரமாக வந்து வந்துட்டு இருக்கேன். இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்து ரேட்டு பேசி பார்த்துட்டாங்க. நான் ஓட்டியும் பார்த்துட்டாங்க. நான் ரொம்ப கம்மியாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நல்ல ஒரு தரமான மாடு தான் உங்களுக்கு வீடியோவில் பக்கம் வந்து தெரியும். 85 ரூபா பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க, அவர்கிட்ட வந்து ரேட்டு கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இவெல்லாம் ஜோடி வந்து 85,000ங்க. சரி சரி, வண்டி மாடுங்களா? அது வண்டி மாடு தான். சொந்த மாடுங்களா? அது சொந்த மாடு தான். சொந்த மாடு. என்ன ஓட்டிருக்கீங்க? வண்டி ஏறி எல்லாம் ஓடி. நீங்கள் வேறு என்ன சந்தைக்கு போயிட்டுருக்கீங்களா இல்லை இந்த சந்தி தான் வரும்? எல்லா சந்தைக்கு வரும். எல்லா சந்தைக்கு போய் என்னென்ன சந்தையில் போயிட்டுருக்கீங்க? கலாகுளம், ஆ சரி, மடப்புட்டு, துருவம், சிறுதாண்ட, ஓசூர், கிருஷ்ணகிரி, எல்லா சந்தைக்கு வந்து போயிட்டு இருப்பீங்க. மாடு வந்து வாங்கி வைக்கவும் சரிங்க. வாங்கி என்ன ரேட் வருது மாடு? இது 1 20 சொன்னாரு. 1 20ங்களா? சரி, வண்டி மாடுங்களா? வண்டி மாடு தான். என்ன வண்டி ஓட்டிறீங்களா? இல்ல வண்டி ஓட்டி தானே இருக்கு. சொந்த மாடுங்களா இல்ல வியாபாரத்து மாடுங்களா? வியாபாரத்து மாடு தான். வியாபாரத்து மாடு. என்ன ஊர் நமக்கு? பக்கத்துல தவந்தல. எனக்கு பக்கத்துல. சரி சரிங்க. தெரிஞ்ச ஊர் சொல்லிட்டு புடிச்சிட்டேன். நமக்கு என்ன ஊர் நமக்கு? நம்ம திருவள்ள பக்கத்துல அந்தலி. மாடு வாங்க வந்திருக்கீங்களா விக்க வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க வந்திருக்கோம். வாங்க வந்திருக்கீங்களா? எல்லாம் 140, 120 அப்படிதான் சொல்றாங்க. என்ன மாடு? ஏறு மாடு, வண்டி மாடுங்களா? மாடு, வண்டி மாடுகள் எல்லாம் 140 அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்களா? அந்த மாதிரி போயிட்டு ஒரு மாடு வாங்கினாலே 50,000-60,000 சொல்றாங்க. ஆ சரி சரி, இப்போ வந்து வண்டி மாடு வாங்க தான் வந்திருக்கீங்க? வண்டி மாடு வாங்க தான் வந்திருக்கேன். என்ன வீட்டுல எல்லாம் மாடு வச்சிருக்கீங்களா? வீட்டுல 2 மாடு. அதனால லாஸ்டா போகக்குள்ள எதனா பயனில் எதனா பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆ சரி சரி, அதான் வெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ சந்தை வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் குறையன்றீங்க? விலை குறையாது, இருக்கிறதுக்கு விலை ஏறும். இருக்கிறதுக்கு தான் விலை ஏறுன்றீங்களா? இப்போ கடைசியாக வாங்கணுன்றீங்களே? சரி, அதுக்கு தான் கேட்குறேன். கடைசியாக நான் வாங்கினது ஒரு மாடு மட்டும் 50,000. ஒரு மாடு மட்டும் 50,000. இப்போ ஒத்த மாடு மட்டும் வாங்க வந்துருக்கீங்க? ஒத்த மாடு மட்டும். சரி, போன செவ்வாய்க்கு வந்தேன், ஒத்த மட்டும் 50,000 கொடுத்தேன். அது என்ன சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இதே சந்தை தான். இதே சந்தையில் தான் வாங்கிட்டு போனீங்க? இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி கட்டியிருக்காங்க. ரேட்டு கேட்டதுக்கு வந்து ஒரு 75,000 பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து 60,000 பக்கம் வந்து ரேட்டுகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏறு வந்து ஏறு மாடு வந்து ஏருக்காக பயன்படுத்திக்கலாம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக தான் வந்து ஏறுவோம். இந்த செட்டிதாங்கல் சந்தையில் பார்த்தீங்கன்னா வந்து வண்டி மாடுகள், ஏறு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அங்கே வந்து கிடைக்குது.
இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து ஒத்தையாக வந்து 20,000 பக்கம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாலு மாடுமே சேர்த்து வந்து 60,000 பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வாங்கிறதுக்கு. இந்த மாதிரி வந்து அதிகமாக கொடுத்து வாங்கினீங்கன்னா ரேட்டுகள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. சரி நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.